தமிழால் இணைந்த அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போறது 12 வகுப்பு கணக்கு பதிவிய பாடம் 6 கூட்டாளி விலகலிலிருந்து பயிற்சி கணக்கு எண் 4 தேர்வு. முதல்ல கணக்கை படிச்சிடலாம், அப்புறம் அந்த கணக்குக்கான தேர்வுகளை நாம பார்த்தரலாம். பயிற்சி கணக்கு எண் 4, ரோஜா, நீலா மற்றும் கனகா என்ற கூட்டாளிகள் 4:3:3 என்ற விகிதத்தில் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து வந்தனர். 2017 April 1 அன்று ரோஜா என்பவர் கூட்டாண்மையில் இருந்து விலகினார். அவருடைய விலகலின் பொழுது கீழ்கண்ட சரிகட்டுதல்கள் செய்வதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டன. சரிகட்டுதல் 1, கட்டிடத்தின் மதிப்பில் ₹30,000 அதிகரித்தல் வேண்டும். சரிகட்டுதல் 2, சரக்கிருப்பு மதிப்பில் 5,000 மற்றும் அறைகலன் மதிப்பில் 12,000 குறைக்க வேண்டும். சரிகட்டுதல் 3, கொடுபடா பொறுப்புகளுக்கு 1,000 ஒதுக்கு உருவாக்குதல் வேண்டும். குறிப்பிட்ட பதிவுகளை தந்து மறுமதிப்பீட்டு கணக்கை தயாரிக்கவும். சோ கணக்கு படிச்சாச்சு. இந்த கணக்குகள்ல நமக்கு மறுமதிப்பீட்டு கணக்கு மற்றும் அந்த மறுமதிப்பீட்டு கணக்கு தயாரிப்பதற்கு தேவையான குறிப்பிட்ட பதிவுகளை தர சொல்லியிருக்காங்க. மறுமதிப்பீட்டு கணக்குன்னு வாசிக்கும் பொழுது நமக்கு இந்த கணக்கு எங்கேயோ செய்து பார்த்த மாதிரி ஒரு சின்ன ஞாபகம் வரலாம். உங்களுக்கு ஞாபகம் வந்தது சரிதான். பாடம் 5, கூட்டாளி சேர்க்கும் பொழுது அங்க நாம மறுமதிப்பீட்டு கணக்கை பத்தி பார்த்திருப்போம். சோ 5வது சாப்டர்லயே நம்ம மறுமதிப்பீட்டு கணக்கை பார்த்தாச்சு. மறுமதிப்பீட்டு கணக்கு வந்து நமக்கு புதுசு கிடையாது, புரியுதுங்களா? சோ கூட்டாளியை சேர்க்கும் பொழுது மறுமதிப்பீட்டு கணக்கை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன நடைமுறைகளை நம்ம பின்பற்றணுமோ அதே நடைமுறைகளை தான் நாம 6வது சாப்டர்லயும் பின்பற்ற போறோம். எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது, புரியுதுங்களா? கூட்டாளியை சேர்க்கிறப்ப மறுமதிப்பீடு தொடர்பான கருத்தியலை தெளிவா நடத்தியிருக்கேன். ஒருவேளை நீங்க அந்த வீடியோவை இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. மீண்டும் அந்த கருத்தியலை நடத்தி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக சுருக்கமா சொல்லிட்டு தீர்வுக்குள்ள நாம போயிடலாம். முதல்ல மறுமதிப்பீட்டு கணக்குன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மறுமதிப்பீட்டு கணக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களின் மதிப்பினை மீண்டும் மதிப்பீடு செய்வதுதான் மறுமதிப்பீடு, புரியுதுங்களா? ரைட். அடுத்தது, இந்த மறுமதிப்பீட்டுக்கான குறிப்பிட்ட பதிவை எழுதும் பொழுது ரெண்டு நிகழ்வுகளை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் நினைவுல வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த விதமான தவறும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. முதல்ல குறிப்பிட்ட பதிவை எழுதுறப்ப மறுமதிப்பீடு செய்யப்பட்ட சொத்துக்களும் பொறுப்புகளும் நமக்கு சாதகமான அம்சங்களாக இருந்ததுன்னா மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு பக்கத்துல வரும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மறுமதிப்பீடு செய்யப்பட்ட சொத்துக்களும் பொறுப்புகளும் லாப இனங்களாக இருந்தது அப்படின்னா மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு பக்கத்துல வரும், புரியுதுங்களா? அடுத்தது, குறிப்பீடு எழுதும் பொழுது மறுமதிப்பீடு செய்யப்பட்ட சொத்துக்களும் பொறுப்புகளும் நமக்கு நட்ட இனங்களாக இருந்தது அப்படின்னம்னா மறுமதிப்பீட்டு கணக்கை நம்ம பற்று பக்கத்துல எழுதணும். சோ இந்த ரெண்டு செயல்களையும் நாம ஞாபகத்துல வச்சுட்டு செஞ்சோம்னா மறுமதிப்பீட்டுக்கான குறிப்பிட்ட பதிவுகள்ல எந்த தவறும் நமக்கு வராது, புரியுதுங்களா? சோ கணக்கை ஒரு தடவை நம்ம சுருக்கமா படிச்சிடலாம். படிச்சுட்டு நேரடியா இப்ப இந்த கணக்குக்கான தீர்வுகளை நாம இப்ப பாத்திரலாம், புரியுதுங்களா? இந்த கணக்குகள்ல ரோஜா, நீலா, கனகா அப்படின்னு 3 கூட்டாளிகள் இருந்தாங்க. இந்த 3 கூட்டாளிகள்ல ரோஜா மட்டும் விலகுறாங்க, புரியுதுங்களா? சோ இவர்கள் விலகுறதுனால சில சரிகட்டுதல்கள் செய்யறதுக்கு அனைத்து கூட்டாளிகளும் ஒத்துக்கிட்டாங்க. என்ன சரிகட்டுதல்கள் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கட்டடத்தோட மதிப்பை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க, சரக்கு மற்றும் அறைகளுடைய மதிப்பை குறைச்சிருக்கிறாங்க, கொடுபடா போது பொறுப்பு புதுசா ஒண்ணு வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. சோ இதுதான் இந்த கணக்கினுடைய சுருக்கம், புரியுதுங்களா? கணக்குடைய சுருக்கிய வடிவத்தை வந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அந்த கணக்குக்கான தீர்வுகளை தயாரிக்க போறோம். முதல்ல நாம தயாரிக்கக்கூடியது குறிப்பிட்ட பதிவுகள். குறிப்பிட்ட பதிவுகள் தயாரிக்கும் பொழுது கணக்குல இருக்கக்கூடிய சரிகட்டுதல்கள் மட்டுமே நமக்கு போதுமானது. இந்த சரிகட்டுதல்களை வச்சுக்கிட்டே நம்மளால வந்து மறுமதிப்பீட்டுக்கான குறிப்பிட்ட பதிவை தயாரிக்க முடியும், புரியுதுங்களா? சோ இப்ப சரிகட்டு பதிவை படிச்சு அதற்கான குறிப்பிட்ட பதிவுகளை நாம எழுத போறோம். எழுதிடலாமா? முதல் சரிகட்டுதல், கட்டிடத்தின் மதிப்பில் ₹30,000 அதிகப்படுத்துதல் வேண்டும். முதல்ல கட்டிடம் நமக்கு சொத்தா பொறுப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது குறிப்பிட்ட பதிவுகள்ல பற்று பக்கம் வருதா அல்லது வரவு பக்கம் வருதா அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். கட்டிடம் அப்படிங்கிறது நமக்கு சொந்தமானது, நமக்கு சொந்தமானது எல்லாமே சொத்து. அப்போ சொத்தினுடைய மதிப்பை அதிகரிக்க சொல்றாங்க. அப்ப சொத்தின் மதிப்பு அதிகரிச்சதுன்னா அது நமக்கு லாப இனம். லாப இனமாக இருந்தது அப்படின்னம்னா மறுமதிப்பீட்டு கணக்கை வந்து நம்ம குறிப்பிட்ட வரவு பக்கத்துல எழுதணும், புரியுதுங்களா? சோ அப்ப பற்று பக்கத்துல என்ன எழுதணும், என்ன அதிகரிச்சதோ அந்த அதிகரித்த மதிப்பை நம்ம பற்று பக்கத்தில் எழுதுதல் வேண்டும், புரியுதுங்களா? சோ இங்க என்ன அதிகரிச்சது, கட்டிடம் அதிகரிச்சது. அதனால கட்டிடம் கணக்கு பற்று, புரியுதுங்களா? ரைட். அடுத்தது, மறுமதிப்பீடு கணக்கு
வரவு. ஏன் மறுமதிப்பீடு வரவு பக்கத்துல வந்துச்சு? கட்டிடம் அதிகமானது நமக்கு லாப இனம், அதனால மறுமதிப்பீடு கணக்கு வரவு பக்கத்துல வந்திருக்கு. புரியுதுங்களா? சோ இதுக்கு உண்டான விளக்க குறிப்பு, கட்டிடத்தின் மதிப்பினை சரி கட்டியது குறித்த பதிவு. புரியுதுங்களா? எவ்வளவு அதிகரிச்சது? 30,000 அதிகரிச்சது. அப்ப பற்று பக்கத்துல 30,000, வரவு பக்கத்துல 30,000 வந்து நாம எழுதிக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது இரண்டாவது சரி கட்டுதல், சரக்கிருப்பு மதிப்பில் 5,000 மற்றும் அறைகளின் மதிப்பில் 12,000 குறைத்தல் வேண்டும். முதல்ல சரக்கிருப்பு மற்றும் அறைகளை நமக்கு சொத்தா பொறுப்பான்னு தெரிஞ்சுக்கலாம். சரக்கிருப்பு மற்றும் அறைகளும் ரெண்டுமே நமக்கு சொந்தமானது. சோ நமக்கு சொந்தமானதுனால இது ரெண்டும் நமக்கு சொத்துக்கள். புரியுதுங்களா? சோ சொத்தின் மதிப்பை வந்து குறைக்க சொல்றாங்க. சொத்தின் மதிப்பு குறைஞ்சதுன்னா அது நமக்கு நட்ட இனம். புரியுதுங்களா? சோ குறிப்பிட்ட பதிவுகள்ல நட்ட இனம் நமக்கு கிடைச்சதுன்னா மறுமதிப்பீடு கணக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? பற்று பக்கத்துல வைக்கணும். சோ மறுமதிப்பீடு கணக்கு பற்று. புரியுதுங்களா? அடுத்தது வரவு பக்கத்துல என்னென்ன எழுதுறது, என்னென்ன சொத்தின் மதிப்பு குறைஞ்சதோ அதை நாம வரவு பக்கத்துல எழுதிடலாம். இங்க என்ன சொத்து குறைஞ்சது? சரக்கிருப்பு மற்றும் அறைகளன். அப்போ சரக்கிருப்பு கணக்கு வரவு, அறைகளன் கணக்கு வரவு. புரியுதுங்களா? ரைட். இதுக்கு உண்டான விளக்க குறிப்பு, சரக்கிருப்பு மற்றும் அறைகளன் மதிப்பு சரி கட்டியது குறித்த பதிவு. புரியுதுங்களா? ரைட். சரக்கிருப்பு எவ்வளவு குறைஞ்சது? 5,000 ரூபாய் குறைஞ்சது. அப்போ சரக்கிருப்பு வரவு பக்கத்துல இருக்கு இல்லையா, அந்த வரவு பக்கத்துல சரக்கிருப்புக்கு நேரம் 5,000 ரூபாய் நம்ம எழுதிக்கணும். அடுத்தது அறைகளன் 12,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு, அந்த 12,000 ரூபாய வரவு பக்கத்துல அறைகளனுக்கு நேரம் நாம எழுதிடணும். அடுத்தது வரவு பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு தொகையும் கூட்டி மறுமதிப்பீட்டுக்கு நேரம் பற்று பக்கத்துல எழுதிடணும். 12 5 கூட்டினா எவ்வளவு? 17,000. சோ 17,000 ரூபாய நம்ம மறுமதிப்பீட்டு கணக்கின் பற்று பக்கத்துல எழுதியாச்சு. புரியுதுங்களா? அடுத்தது மூணாவது சரி கட்டுதல், கொடுபடா பொறுப்புகளுக்கு ₹1,000 ஒதுக்கு உருவாக்குதல் வேண்டும். அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க, கொடுபடாத பொறுப்பு, இல்லாத பொறுப்பை புதுசா வந்து உருவாக்க சொல்றாங்க. அப்ப பொறுப்பை புதுசா உருவாக்கணும்னா அது நமக்கு நட்ட இனம். சோ நட்ட இனம்னு வரும்பொழுது குறிப்பிட்ட பதிவுகள்ல மறுமதிப்பீடு கணக்கு எங்க வரணும்? பற்று பக்கத்துல வரணும். சோ மறுமதிப்பீடு கணக்கு பற்று, பொறுப்பின் மதிப்பு அதிகமாச்சு, அதனால அந்த பொறுப்பின் மதிப்பை நாம வரவு பக்கத்துல எழுதிடணும். புரியுதுங்களா? சோ கொடுபடா பொறுப்பு, கொடுபடா பொறுப்பு கணக்கு வரவு எவ்வளவு? 1,000 ஒதுக்கு உருவாக்கினாங்க. சோ பற்று பக்கத்துல 1,000, வரவு பக்கத்துல 1,000. சோ இதுக்கு உண்டான விளக்க குறிப்பு, கொடுபடா பொறுப்பு உருவாக்கியது குறித்த பதிவு. புரியுதுங்களா? சோ சரிகட்டுதல்களை படிச்சு அந்த சரிகட்டுதல் இருந்து குறிப்பிட்ட பதிவுகளை வந்து நாம உருவாக்கிட்டோம். புரியுதுங்களா? அடுத்தது நாம தயாரிக்கக்கூடியது மறுமதிப்பீட்டு கணக்கு. இந்த குறிப்பிட்ட பதிவை வச்சுட்டு மறுமதிப்பீட்டு பேரட்டு கணக்கை நாம தயாரிக்க போறோம். தயாரிச்சிடலாமா? அடுத்தது நம்ம தயாரிக்கக்கூடியது மறுமதிப்பீட்டு கணக்கு. மறுமதிப்பீட்டு கணக்கு அப்படிங்கிறது ஒரு பேரெட்டு கணக்கு. சோ பேரெட்டு கணக்கை நம்ம எப்பயும் போல பற்று வரவு அப்படின்னு பிரிப்போம். புரியுதுங்களா? பேரெட்டு கணக்கை தயாரிக்கணும்னா அதுக்கு குறிப்பிட்ட பதிவு தேவை. சோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தயாரிச்ச குறிப்பிட்ட பதிவை நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்ப இந்த குறிப்பிட்ட பதிவுல இருந்து மறுமதிப்பீட்டு கணக்குக்கு நாம எடுத்துட போறோம். புரியுதுங்களா? ரைட். முதல் குறிப்பிட்ட பதிவு கட்டிடம் கணக்கு பற்று, மறுமதிப்பீட்டு கணக்க வரவு. மறுமதிப்பீடு வரவுல இருக்கு, அதனால கட்டிடம் கணக்கை நாம பேரெட்டின் வரவு பக்கத்துல முதல்ல எழுதணும். சோ கட்டிடம் கணக்கு. புரியுதுங்களா? அடுத்தது நாம ஃபில் பண்ண வேண்டியது தொகை, மறுமதிப்பீட்டுக்கு நேரம் எவ்வளவு இருக்கு? 30,000 இருக்கு. சோ அந்த 30,000 ரூபாய் அப்படியே நாம எடுத்து எழுதிக்கணும், தொகை காலத்துல எழுதிக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது ரெண்டாவது குறிப்பிட்ட பதிவு, மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று, சரக்கிருப்பு கணக்கு, அறைகளின் கணக்கு வரவு. சோ இங்க மறுமதிப்பீடு பற்றுல இருக்கு, அப்ப அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய சரக்கிருப்பு மற்றும் அறைகளனை எடுத்து பேரட்டினுடைய பற்று பக்கத்துல எழுதிக்கணும். புரியுதுங்களா? சோ சரக்கிருப்பு கணக்கு, அடுத்தது அறைகளன் கணக்கு. புரியுதுங்களா? ரைட். சரக்கிருப்பு எவ்வளவு? 5,000 ரூபாய். அப்போ தொகை காலத்துல சரக்கிருப்புக்கு நேரா 5,000 நாம எழுதிக்கணும். அடுத்தது அறைகளனுக்கு நேரா 12,000 இருக்கு, அந்த 12,000 ரூபாய் எடுத்து அறைகளனுக்கு நேரா தொகை காலத்துல நாம எழுதிடணும். புரியுதுங்களா? சோ ரெண்டாவது குறிப்பிட்ட பதிவையும் எடுத்து எழுதியாச்சு. இப்ப அடுத்தது நாம மூணாவது குறிப்பிட்ட பதிவை எடுத்து எழுத போறோம். மூணாவது குறிப்பிட்ட பதிவுகள்ல மறுமதிப்பீடு கணக்கு பற்று, கொடுபட வேண்டிய பொறுப்பு கணக்கு வரவு. மீண்டும் மறுமதிப்பீடு பற்று பக்கத்துல இருக்கு, அப்ப பேரட்டினுடைய பற்று பக்கத்துல கொடுபடா பொறுப்ப நாம எழுதணும். ஃபர்ஸ்ட் கொடுபடா பொறுப்பு கணக்கு எவ்வளவு? 1,000 ரூபாய். அந்த 1,000 ரூபாய் நாம ரெண்டாவது தொகை காலத்துல எழுதிடணும். புரியுதுங்களா? இதோட குறிப்பிட்ட பதிவுகள் நிறைவடையுது. குறிப்பிட்ட பதிவுகள் நிறைவடைஞ்சிச்சுனாவே பேரெட்ல எடுத்துறதும் நிறைவடைஞ்சிடும். புரியுதுங்களா? அடுத்தது இந்த பேரெட்டு கணக்கை நாம இருப்பு கட்டணும். இருப்பு கட்டும் பொழுது முதல்ல எந்த பக்கத்தினுடைய இருப்பு அதிகமாக இருக்கு, அதாவது பற்று இருப்பு அதிகமா இருக்கா வரவு இருப்பு அதிகமா இருக்கான்னு நாம பாக்கணும். இந்த கணக்குகள்ல பற்று பக்கத்துல 12 5 17 1 18, பற்று பக்கத்துல 18,000 ரூபாய் இருக்கு, வரவு பக்கத்துல 30,000 ரூபாய் இருக்கு. அப்போ இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது வரவு இருப்பு தான் பெருசு அப்படின்னு.
சோ அப்ப பெரிய தொகையை மொத்தம் காலத்துல பற்று மற்றும் வரவு ரெண்டு பக்கமும் எழுதிடணும் புரியுதுங்களா சோ 30,000 தொகை காலத்துல வந்து நாம எழுதிடுறோம் புரியுதுங்களா ரைட் அடுத்தது அதிகமானதுல இருந்து கம்மியானதை கழிக்கணும் இங்க அதிக இருப்பான வரவிருப்பு 30,000 இருந்து பற்று இருப்பான 18,000 கழிச்சோம்னா மீதி 12,000 நமக்கு கிடைக்கும் அந்த வேறுபாட்டு தொகையை எந்த பக்கம் இருப்பு குறைவா இருந்ததோ அந்த பக்கத்துல வந்து நாம எழுதிக்கணும் இந்த கணக்குல பற்று இருப்பு தான் குறைவா இருந்தது அதனால பற்று பக்கத்துல அந்த 12,000 நாம எழுதிக்கிறோம் புரியுதுங்களா சோ வேறுபாட்டு தொகையானது மறுமதிப்பீட்டு கணக்கின் பற்று பக்கத்துல இடம் பெற்றுச்சுன்னா அதுக்கு பேரு மறுமதிப்பீட்டு லாபம் ஒருவேளை மறுமதிப்பீட்டு கணக்கின் வரவு பக்கத்துல வேறுபாட்டு தொகை இடம் பெற்றுச்சுன்னா அதுக்கு பேரு மறுமதிப்பீடு நட்டம் புரியுதுங்களா சோ இந்த கணக்குல மறுமதிப்பீட்டு கணக்கின் பற்று பக்கம் தான் வேறுபாட்டு தொகை இடம் பெறுது அப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது மறுமதிப்பீடு லாபம் புரியுதுங்களா ரைட் அடுத்தது இந்த லாபத்தை நாம கூட்டாளிகள் சேர்ப்பின் பொழுது பழைய கூட்டாளிகளுக்கு மட்டும் நாம பிரிச்சு கொடுப்போம் இப்போ இருக்கக்கூடிய கூட்டாளி தான் விலைக்கு போறாங்க அதனால இந்த மறுமதிப்பீட்டு லாபத்துல கணக்குல இருக்கக்கூடிய அனைத்து கூட்டாளிகளுக்கும் வந்து நாம பிரிச்சு கொடுக்கணும் புரியுதுங்களா சோ அடுத்து நாம செய்யக்கூடியது மறுமதிப்பீட்டு லாபத்தை அனைத்து கூட்டாளிகளுக்கும் பிரிச்சு கொடுக்க போறது புரியுதுங்களா இந்த கணக்குகள்ல ரோஜா நீலா மற்றும் கனகா அப்படின்னு மூணு கூட்டாளிகள் இருக்காங்க சோ அந்த மூன்று கூட்டாளிகளுக்கும் வந்து நாம பிரிச்சு கொடுப்போம் சோ அப்ப மூன்று கூட்டாளிகளுடைய பேரை முதல்ல வந்து நாம எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் ரோஜா முதல் கணக்கு அடுத்தது ரெண்டாவது நீலா முதல் கணக்கு அடுத்தது மூணாவது கனகா முதல் கணக்கு இவங்க மூணு பேரும் 4:3:3 என்ற விகிதத்தில் பிரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க புரியுதுங்களா சோ இந்த 4:3:3 என்ற விகிதத்துல தான் நாம இந்த மறுமதிப்பீட்டு லாபத்தை பிரிச்சு கொடுக்கணும் முதல்ல ரோஜாவுக்கு பிரிச்சு கொடுத்துடலாம் இந்த கணக்குல மறுமதிப்பீட்டு லாபம் மொத்தம் 12,000 இதுல ரோஜாவுக்கான பங்கு 4/10 இந்த 10 எப்படி வந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் மூணு பேரும் பிரிச்சுக்கக்கூடிய விகிதங்கள் 4:3:3 இதை மூணையும் கூட்டினோம்னா நமக்கு 10 கிடைக்கும் இதுல ரோஜாவோட பங்கு 4 அந்த 4 தான் இங்க நம்ம மேல எழுதியிருக்கோம் புரியுதுங்களா சோ இதே போல நீலாவுக்கு நம்ம பிரிச்சு கொடுத்துருக்கலாம் மறுமதிப்பீட்டுக்கான லாபம் 12,000 இதுல இருந்து பெருக்கல் 3/10 இதுல நீலாவுக்கான பங்கு 3 புரியுதுங்களா சோ இதே போல கனகாவுக்கும் 12,000 பெருக்கல் 3/10 கனகாவுக்கான பங்கும் 3 புரியுதுங்களா சோ அதனாலதான் 3/10 எழுதியிருக்கோம் புரியுதுங்களா அடுத்தது நாம இப்ப ரோஜாவுக்கான மறுமதிப்பீட்டு பங்கு சுருக்கி எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா 12,000 × 4/10 சுருக்கணும் அப்படின்னா நமக்கு 4,800 கிடைக்கும் அடுத்தது நீலாவுக்கான 12,000 × 3/10 சுருக்கணும் அப்படின்னா நமக்கு 3,600 கிடைக்கும் அடுத்தது கனகாவுக்கான 12,000 × 3/10 சுருக்கணும் அப்படின்னா நமக்கு 3,600 கிடைக்கும் புரியுதுங்களா சோ இதுதான் மறுமதிப்பீட்டுல கூட்டாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய லாப பங்கு புரியுதுங்களா சோ இந்த லாப பங்கு கண்டுபிடிச்சிருக்கோம்னாவே மறுமதிப்பீட்டு பேரெட்டு கணக்கு நிறைவடையுது புரியுதுங்களா மறுமதிப்பீட்டு பேரெட்டு கணக்கு நிறைவடையுது ஆனா குறிப்பிட்ட பதிவு நிறைவடைஞ்சிருச்சா அப்படின்னா குறிப்பிட்ட பதிவுகள் இன்னும் நிறைவே அடையில புரியுதுங்களா சோ இந்த மறுமதிப்பீட்டு லாபத்தை நாம குறிப்பிட்ட பதிவுக்கு மாத்திட்டோம்னா தான் குறிப்பிட்ட பதிவும் நிறைவடையும் புரியுதுங்களா சோ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது நாம கண்டுபிடிச்ச மறுமதிப்பீட்டு லாபத்தை குறிப்பிட்ட பதிவுக்கு மாத்தணும் புரியுதுங்களா மாத்திரலாமா அடுத்து நாம செய்யக்கூடியது மறுமதிப்பீட்டு கணக்கின் மூலமா கிடைத்த லாபத்தை கூட்டாளிகளின் முதல் கணக்கிற்கு மாற்றுவதற்கான குறிப்பிட்ட பதிவை எழுத போறோம் புரியுதுங்களா சோ மறுமதிப்பீடு மூலமாக கிடைத்த லாபத்தை கூட்டாளிகளின் முதல் கணக்கிற்கு மாற்றும் பொழுது என்ன குறிப்பிட்ட பதிவுனா மறுமதிப்பீடு கணக்கு பற்று புரியுதுங்களா சோ மறுமதிப்பீடு கணக்கு பற்று கூட்டாளிகள் முதல் கணக்கு வரவு இங்க கூட்டாளிகள் அப்படிங்கிறது மொத்தம் 3 சோ அந்த 3 பேர்த்தினுடைய பெயரையும் நம்ம வரவு பக்கத்துல எழுதணும் சோ முதல் கூட்டாளி ரோஜா அதனால ரோஜா முதல் கணக்கு வரவு ரெண்டாவது கூட்டாளி நீலா சோ நீலா முதல் கணக்கு வரவு மூணாவது கூட்டாளி கனகா சோ கனகா முதல் கணக்கு வரவு சோ இதுக்குண்டான விளக்க குறிப்பு மறுமதிப்பீட்டு லாபத்தை முதல் கணக்கிற்கு மாற்றியது குறித்த பதிவு புரியுதுங்களா சோ மறுமதிப்பீட்டு லாபம் எவ்வளவு 12,000 சோ அந்த 12,000 பற்று பக்கத்துல மறுமதிப்பீட்டு கணக்குக்கு நேரா எழுதிக்கணும் புரியுதுங்களா அடுத்தது ரோஜாவுக்கான மறுமதிப்பீட்டு பங்கு 4,800 அந்த 4,800 ரோஜாவுக்கு நேரா வரவு பக்கத்துல எழுதிடணும் நீலா மற்றும் கனகாவுக்கு 3,600 சோ அந்த 3,600 வரவு பக்கத்துல நீலா மற்றும் கனகாவுக்கு நேரா வந்து நாம எழுதிக்கணும் புரியுதுங்களா சோ இதுதான் மறுமதிப்பீட்டு லாபத்தை
கூட்டாளிகளுடைய முதல் கணக்கிற்கு மாற்றுவதற்கான குறிப்பேட்டு பதிவு. புரியுதுங்களா? சோ இந்த குறிப்பேட்டு பதிவோட தான் கணக்கினுடைய முழுமையான குறிப்பேட்டு பதிவுகள் நிறைவடையுது. புரியுதுங்களா? சோ இந்த கணக்குகள்ல மறுமதிப்பீட்டு கணக்குனா என்ன அப்படிங்கறதையும் மறுமதிப்பீட்டு கணக்கினுடைய குறிப்பேட்டு பதிவுகளையும் நாம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? சோ அடுத்து நாம பார்க்க போறது பயிற்சி கணக்கு எண் 5. படிச்சு அந்த கணக்குக்கான தீர்வுகளை பார்த்திடலாம். அடுத்து நாம பார்க்கக்கூடியது பயிற்சி கணக்கு எண் 5. வினோத், கார்த்திக் மற்றும் பிரணவ் என்ற கூட்டாளிகள் 2:2:1 என்ற விதத்தில் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து வந்தனர். 2018 ஏப்ரல் 1 அன்று பிரணவ் என்பவர் கூட்டாண்மையிலிருந்து விலகினார். அவருடைய விலகலின் பொழுது கீழ்கண்ட சரிகட்டுதல்கள் செய்யப்படுதல் வேண்டும். நிலம் மற்றும் கட்டடத்தினுடைய மதிப்பை 1800 அதிகப்படுத்துதல் வேண்டும். 2. இயந்திரத்தின் மதிப்பை 15,000 குறைத்தல் வேண்டும். 3. கொடுபட வேண்டிய செலவுகளுக்கு 8,000 ஒதுக்குகள் உருவாக்குதல் வேண்டும். குறிப்பேட்டு பதிவுகளை தந்து மறுமதிப்பீட்டு கணக்கை தயாரிக்கவும். சோ போன கணக்கு போலதான் இந்த கணக்குலயும் 3 கூட்டாளிகள் இருக்காங்க. அதுல ஒரு கூட்டாளி விலகி போறாரு. விலகி போறப்ப சில சரிகட்டுதல்கள் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த கணக்குக்கான குறிப்பிட்ட பதிவுகள் மற்றும் மறுமதிப்பீட்டு கணக்கை நம்ம தயாரிக்க சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? சோ முதல்ல நம்ம தயாரிக்க போறது குறிப்பிட்ட பதிவுகள். குறிப்பிட்ட பதிவுகளுக்கு நமக்கு சரிகட்டுதல்கள் இருந்தாவே போதுமானது. சோ எப்படி தயாரிக்கிறதுன்னு பாத்திரலாம். முதல் சரிகட்டுதல், நிலம் மற்றும் கட்டிடம் மதிப்பை 18,000 அதிகப்படுத்துதல் வேண்டும். நிலம் கட்டிடம் அப்படிங்கிறது நமக்கு சொத்து. சோ சொத்தினுடைய மதிப்பு அதிகரிக்கிறது. சொத்தின் மதிப்பு அதிகரிச்சதுன்னா நமக்கு லாப இனமா இருக்கிறதுனால மறுமதிப்பீடு கணக்கு வரவுல வந்துடும். பற்று பக்கத்துல நிலம் மற்றும் கட்டிடம் வந்துடும். புரியுதுங்களா? சோ நிலம் மற்றும் கட்டடம் கணக்கு பற்று மறுமதிப்பீடு கணக்கு வரவு. இதற்குண்டான விளக்க குறிப்பு, நிலம் மற்றும் கட்டடத்தின் மதிப்பை அதிகரித்தது குறித்த பதிவு. புரியுதுங்களா? சோ மறுமதிப்பீடு கணக்கு வரவு எவ்வளவு அதிகரிச்சதுன்னு சொன்னாங்க, 18,000 ரூபாய். சோ பற்றுல 18,000 ரூபாய், வரவுல 18,000 ரூபாய். புரியுதுங்களா? ரைட். ரெண்டாவது சரிகட்டுதல், இயந்திரத்தின் மதிப்பை 15,000 குறைக்க வேண்டும். இயந்திரம் அப்படிங்கறது சொத்து. சோ சொத்தினுடைய மதிப்பை குறைக்க சொல்றாங்க. நட்ட இனம் வரும் பொழுது மறுமதிப்பீடு கணக்கு பற்றுல வந்துடும், இயந்திரம் கணக்கு வரவுல வந்துடும். புரியுதுங்களா? சோ மறுமதிப்பீடு கணக்கு பற்று, இயந்திரம் கணக்கு வரவு. இதற்கான விளக்க குறிப்பு, இயந்திரத்தின் மதிப்பு சரிகட்டியது குறித்த பதிவு. புரியுதுங்களா? எவ்வளவு ரூபாய் குறைஞ்சது, 15,000 குறைஞ்சது. சோ பற்றுல 15,000, வரவுல 15,000 ரூபாய். புரியுதுங்களா? சோ அடுத்த சரிகட்டுதல், கொடுபட வேண்டிய செலவுகளுக்கு 8,000 ஒதுக்கு உருவாக்க வேண்டும். கொடுபட வேண்டிய செலவு அப்படிங்கிறது நமக்கு பொறுப்பு. பொறுப்பை புதுசா உருவாக்க சொல்றாங்க. புதுசா பொறுப்பை உருவாக்கணும் அப்படின்னா அது மேலும் நமக்கு நட்டம். சோ மறுபடியும் நட்ட இனம் அப்படிங்கிறதுனால மறுமதிப்பீடு கணக்கு எங்க வந்துடும், பற்று பக்கத்துல வந்துடும். சோ மறுமதிப்பீடு கணக்கு பற்று, கொடுபட வேண்டிய செலவுகள் கணக்கு வரவு. புரியுதுங்களா? கொடுபட வேண்டிய செலவு கணக்கு வரவு எவ்வளவு ரூபாய் உருவாக்க சொன்னாங்க, 8,000 ரூபாய் ஒதுக்கு உருவாக்க சொன்னாங்க. சோ பற்றுல 8,000 ரூபாய், வரவுல 8,000 ரூபாய். இதற்குண்டான விளக்க குறிப்பு, கொடுபட வேண்டிய செலவுகளுக்கு ஒதுக்கு உருவாக்கியது குறித்த பதிவு. புரியுதுங்களா? சோ கொடுக்கப்பட்ட சரிகட்டுதலுக்கு நம்ம குறிப்பிட்ட பதிவை எழுதிட்டோம். இந்த குறிப்பிட்ட பதிவை வச்சுட்டு அடுத்தது நாம மறுமதிப்பீட்டு கணக்கை தயாரிக்க போறோம். பாத்திரலாங்களா? அடுத்தது நம்ம தயாரிக்கக்கூடியது மறுமதிப்பீட்டு கணக்கு. மறுமதிப்பீட்டு கணக்கை பற்று வரவுன்னு பிரிச்சுட்டோம். அடுத்தது குறிப்பிட்ட பதிவுகள் இருந்து இப்ப மறுமதிப்பீட்டு கணக்கை நாம எடுத்துறத போறோம். புரியுதுங்களா? சோ முதல் குறிப்பிட்ட பதிவுல மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு பக்கத்துல இருக்கு. அப்ப பேரெட்டின் வரவு பக்கம் நிலம் கட்டிடத்தை விவரம் காலத்துல எழுதணும். புரியுதுங்களா? சோ நிலம் கட்டடம். அடுத்தது மறுமதிப்பீட்டுக்கு நேரா எவ்வளவு தொகை இருக்கோ அதை எடுத்து தொகை காலத்துக்கு நேரா நாம எழுதணும். மறுமதிப்பீட்டு கணக்குல 18,000 ரூபாய் இருக்கு. சோ அந்த 18,000 ரூபாய் எடுத்து தொகை காலத்துல நம்ம முதல்ல எழுதணும். புரியுதுங்களா? அடுத்தது ரெண்டாவது குறிப்பிட்ட பதிவுல மறுமதிப்பீடு பற்றுல இருக்கு. அப்ப பேரெட்டினுடைய பற்று பக்கத்துல இயந்திரம் கணக்க விவரம் காலத்துல எழுதணும். புரியுதுங்களா? சோ இயந்திரம் கணக்கு. புரியுதுங்களா? இயந்திரம் கணக்க விவரம் காலத்துல எழுதுனதுக்கு பின்னாடி மறுமதிப்பீட்டுக்கு நேரா என்ன தொகை இருக்கோ அதை எடுத்து தொகை காலத்துல நாம ஃபில் பண்ணிக்கணும். மறுமதிப்பீட்டு கணக்குக்கு நேரா 15,000 இருக்கு. சோ 15,000 ரூபாய் எடுத்து நாம தொகை காலத்துல எழுதிக்கணும். புரியுதுங்களா? சோ அடுத்த குறிப்பிட்ட பதிவு மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று, கொடுபட வேண்டிய செலவுகள் கணக்கு வரவு. மறுமதிப்பீடு பற்றுல இருக்கு. சோ மீண்டும் பற்று பக்கத்துல கொடுபட வேண்டிய செலவுகளை விவரம் காலத்துல வந்து நாம எழுதிக்கணும். எழுதிட்டு மறுமதிப்பீட்டுக்கு நேரா என்ன தொகை இருக்கோ அந்த தொகை எடுத்து தொகை காலத்துல வந்து நாம எழுதிக்கணும். சோ மறுமதிப்பீட்டுக்கு நேரா மூணாவது குறிப்பிட்ட பதிவுகள்ல 8,000 ரூபாய் இருக்கு. சோ 8,000 ரூபாய் எடுத்து நாம தொகை காலத்துல எழுதிக்கலாம். புரியுதுங்களா? சோ
குறிப்பிட இதோட நிறைவடையுது. சோ பேரெட்ல எடுத்து எழுதுறதும் நிறைவடைஞ்சிருது. புரியுதா? அடுத்தது மறுமதிப்பீட்டு கணக்க இருப்பு கட்டணும். இருப்பு கட்டும் பொழுது எந்த பக்கத்தினுடைய இருப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கணும். இந்த கணக்குல பற்று பக்கத்துல 23,000 ரூபாய் இருக்கு, வரவு பக்கம் 18,000 ரூபாய் இருக்கு. அப்போ பற்று பக்கமான 23,000 தான் பெருசு. சோ அத நாம பற்று மற்றும் வரவு பக்கம் இருக்கக்கூடிய தொகை காலத்துல எழுதிடணும். 23,000, அதே போல வரவு பக்கத்திலும் 23,000. புரியுதுங்களா? அடுத்தது அதிகமான இருப்புல இருந்து கம்மியான இருப்ப கழிக்கணும். இங்க அதிகமான இருப்பு பற்று இருப்பு 23,000, குறைவான இருப்பு 18,000 வரவிருப்பு. சோ 23,000 இருந்து 18,000 ரூபாயை கழிச்சோம் அப்படின்னா மீதி நமக்கு 5,000 ரூபாய் கிடைக்கும். இந்த வேறுபாட்டு தொகை எந்த பக்கம் இருப்பு குறைவா இருந்ததோ அந்த பக்கத்துல வந்து நம்ம இந்த வேறுபாட்டு தொகை எந்த பக்கம் இருப்பு குறைவா இருந்ததோ அந்த பக்கத்துல வந்து நாம எழுதுவோம். இந்த கணக்குல வரவிருப்பு தான் குறைவா இருந்தது. சோ வரவு பக்கத்துல வேறுபாட்டு தொகை வந்து நாம எழுதிடுறோம். புரியுதுங்களா? ரைட். மறுமதிப்பீட்டு கணக்கின் வரவு பக்கத்துல வேறுபாட்டு தொகை அமைஞ்சது அப்படின்னா அதுக்கு பேரு மறுமதிப்பீடு நட்ட இனம். புரியுதுங்களா? சோ அப்ப மறுமதிப்பீடு நட்டம் கணக்குன்னு எழுதிடணும். புரியுதுங்களா? போன கணக்குகளை எப்படி மறுமதிப்பீட்டு லாபத்தை நம்ம பிரிச்சு கொடுத்தோமோ அதே போல இங்கேயும் நம்ம மறுமதிப்பீட்டு நட்டத்தை பிரிச்சு கொடுத்துடணும். புரியுதுங்களா? போன கணக்கு போலவே இந்த கணக்குலயும் 3 கூட்டாளிகள் இருக்காங்க. யார் யாரு? வினோத், கார்த்தி, பிரணவ், இந்த 3 பேர் இருக்காங்க. சோ இந்த 3 பேர்த்துக்கு வந்து நாம என்ன பண்ணோம்? இந்த நட்டத்தொகையை பிரிச்சு கொடுத்துடணும். பிரிச்சு கொடுத்துடலாங்களா? ரைட். முதல் கூட்டாளியுடைய பேரு வினோத். சோ வினோத் முதல் கணக்கு. ரெண்டாவது கூட்டாளி கார்த்தி. சோ கார்த்தி முதல் கணக்கு. மூணாவது கூட்டாளி பிரணவ். சோ பிரணவ் முதல் கணக்கு. சோ இவங்க 3 பேர்த்துக்கு நாம இந்த மறுமதிப்பீட்டு நட்டத்தை பிரிச்சு கொடுக்க போறோம். புரியுதுங்களா? இவங்க 3 பேரும் 2:1 என்ற விகிதத்துல வரக்கூடிய லாபங்களையும் நட்டத்தையும் பிரிச்சுட்டு இருந்தாங்க. அதே விகிதத்துல தான் இப்ப நாம மறுமதிப்பீட்டு நட்டத்தையும் பிரிச்சு கொடுக்க போறோம். புரியுதுங்களா? சோ மறுமதிப்பீட்டு நட்டம் 3 பேர்த்துக்கும் எவ்வளவு வருதுன்னு அடுத்தது நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல வினோத்துக்கான நட்ட பங்கை வந்து நாம தெரிஞ்சுக்கலாம். சோ மறுமதிப்பீடு நட்டம் மொத்தம் 5,000 ரூபாய். சோ 5,000 × 2/5. 2 அப்படிங்கிறது வினோத்தினுடைய பங்கு, 5 அப்படிங்கிறது 3 கூட்டாளிகளுடைய மொத்த பங்கு. புரியுதுங்களா? ரைட். இந்த 5,000 × 2/5 சுருக்கணும் அப்படின்னா நமக்கு 2,000 ரூபாய். இந்த 5,000 × 2/5 சுருக்கணும் அப்படின்னா நமக்கு 2,000 ரூபாய் கிடைக்கும். சோ வினோத்துக்கான நட்டம் 2,000 ரூபாய். புரியுதுங்களா? அடுத்தது இதே போல கார்த்திக்கு வந்து நாம செய்யணும். சோ மறுமதிப்பீடு நட்டம் 5,000 × கார்த்திக்கான பங்கு 2, மொத்த பங்கு 5. சோ 2/5. புரியுதுங்களா? சோ கார்த்திக்கான 5,000 × 2/5 சுருக்கினாலும் நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2,000 ரூபாய் கிடைக்கும். சோ அப்ப கார்த்திக்கான நட்ட பங்கு 2,000 ரூபாய். புரியுதுங்களா? அடுத்தது இதே போல பிரணவுக்கும் நம்ம செய்யணும். சோ மறுமதிப்பீடு நட்டம் 5,000 × பிரணவுக்கான பங்கு 1/5. புரியுதுங்களா? சோ பிரணவுக்கான 5,000 × 1/5 சுருக்கணும் அப்படின்னா நமக்கு 1,000 ரூபாய் கிடைக்கும். சோ அந்த 1,000 ரூபாய பிரணவுக்கு நேரா நாம எழுதிக்கலாம். சோ பிரணவுக்கான நட்ட பங்கு 1,000. சோ இதுதான் 3 கூட்டாளிகளுக்கும் மறுமதிப்பீடு நட்டத்தில் கிடைக்கக்கூடிய பங்குகள். புரியுதுங்களா? சோ மறுமதிப்பீடு நட்டத்தை கண்டுபிடிச்சிட்டு முடிச்சிட்டோம். சோ இதோட மறுமதிப்பீடு பேரெட்டு கணக்க நிறைவடையுது. அடுத்தது கண்டுபிடிச்ச நட்டத்தை நாம இப்ப முதல் கணக்குக்கு மாத்தணும். அந்த முதல் கணக்குக்கான குறிப்பிட்ட பதிவு என்ன அப்படிங்கறது இப்ப நாம பார்க்க போறோம். மறுமதிப்பீட்டு கணக்குகள்ல நமக்கு நட்டம் கிடைச்சது. சோ அந்த நட்டத்தை நம்ம இப்ப முதல் கணக்குக்கு மாத்தணும். மறுமதிப்பீட்டு நட்டம் முதல் கணக்கிற்கு மாற்றும் பொழுது என்ன குறிப்பிட்ட பதிவுனா கூட்டாளிகள் முதல் கணக்கு பற்று, மறுமதிப்பீடு கணக்கு வரவு. சோ இங்க கூட்டாளிகள் அப்படிங்கிறது அனைத்து கூட்டாளிகளையும் குறிக்கக்கூடியது. சோ முதல்ல இருக்கக்கூடிய கூட்டாளி வினோத். சோ வினோத் முதல் கணக்கு பற்று. புரியுதுங்களா? அடுத்தது ரெண்டாவதா இருக்கக்கூடியது கார்த்தி. சோ கார்த்தி முதல் கணக்கு பற்று. கார்த்தி முதல் கணக்கு பற்று. புரியுதுங்களா? ரைட். மூணாவதா இருக்கக்கூடியது பிரணவ். சோ பிரணவ் முதல் கணக்கு பற்று. முதல் கணக்கு பற்று. அடுத்தது மறுமதிப்பீடு கணக்கு வரவு. சோ இதற்கான விளக்க குறிப்பு மறுமதிப்பீடு நட்டத்தை
முதல் கணக்கிற்கு மாற்றியது குறித்த பதிவு. புரியுதுங்களா? சோ மறுமதிப்பீடு நட்டத்துல வினோத்துக்கான பங்கு 2000 ரூபாய். சோ 2000 பற்று பக்கத்துல எழுதிடலாம். கார்த்திக்கான பங்கு 2000 ரூபாய். சோ அதையும் கார்த்திக்கு நேரம் பற்று பக்கத்துல எழுதிடலாம். பிரணவுக்கான நட்ட பங்கு 1000. சோ 1000 பிரணவுக்கு நேரம் நாம எழுதிடலாம். சோ மறுமதிப்பீடு நட்டம் நமக்கு மொத்தமா எவ்வளவு கிடைச்சது? 5000 ரூபாய். சோ 5000 மறுமதிப்பீட்டுக்கு நேரம் வரவு பக்கத்துல வந்து நாம எழுதிடலாம். புரியுதுங்களா? சோ மறுமதிப்பீடு லாபத்தையோ நட்டத்தையோ நாம குறிப்பேட்டு பதிவுக்கு மாத்தினாதான் குறிப்பேட்டு பதிவுகள் மற்றும் மறுமதிப்பீட்டு கணக்குகள் முழுமையாக நிறைவடைகிறதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சோ இதோட பயிற்சி கணக்கு எண் 5 நிறைவடையுது. அடுத்தது நம்ம பயிற்சி கணக்கு எண் 6 தீர்வுகளை பாத்திரலாம். பயிற்சி கணக்கு எண் 6, சந்துரு, விஷால் மற்றும் ரமணன் என்ற கூட்டாளிகள் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் லாபம் மற்றும் நட்டங்களை சமமாக பகிர்ந்து வந்தனர். 2018 March 31 இருப்புநிலை குறிப்புகள் பின்வருமாறு. இருப்புநிலை குறிப்பு பொறுப்புகள் சொத்துக்கள் பிரிச்சிருக்காங்க. முதல்ல பொறுப்புகள் பக்கத்தை படிச்சிடலாம். முதல் கணக்கு சந்துரு 60,000, விஷால் 70,000, ரமணன் 70,000. அவுட்டர் காலத்துல 2,00,000 ரூபாய், செலுத்தக்கூடிய மாற்றச்சீட்டு 80,000. பொறுப்புகள் பக்கத்துடைய டோட்டல் 2,80,000. அடுத்து நம்ம படிக்க போறது சொத்துக்கள் பக்கம். அரைகலன் 60,000, இயந்திரம் 1,20,000, கடனாளிகள் 33,000, இன்னர் காலம் கழிக்க ஐயக்கண ஒதுக்கு 3,000. சோ கழிச்சு அவுட்டர் காலத்துக்கு 30,000 ரூபாய் எழுதியிருக்காங்க. பெருதக்கூடிய மாற்றச்சீட்டு 50,000, வங்கி ரொக்கம் 20,000, டோட்டல் 2,80,000. ரமணன் கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 2019 March 31 அன்று கூட்டாண்மையில் இருந்து விலகினார். சரிகட்டுதல் 1, இயந்திரம் வந்து 150,000 என மதிப்பிடப்பட்டது. அரைகலன் மதிப்பில் 10,000 குறைக்கப்பட்டது. அயக்கடன் ஒதுக்கு 5,000 அதிகரிக்கப்பட்டது. 4வது சரிகட்டுதல், ஏடுகள்ல பதிவு பெறாத முதலீடுகள் தற்பொழுது 30,000 பதியப்படுதல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. தேவையான குறிப்பிட்ட பதிவுகளை தந்து மறுமதிப்பீட்டு கணக்கை தயார் செய்யவும்னு கேட்டிருக்காங்க. சோ போன கணக்குகளுக்கும் இந்த கணக்குகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, போன கணக்குகள்ல இருப்புநிலை குறிப்பு இல்ல, இந்த கணக்குகள்ல இருப்புநிலை குறிப்பு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த இருப்புநிலை குறிப்பை வச்சுட்டு நாம எப்படி கணக்கப்பட போறோம்னு பார்க்க போறோம். பாத்திரலாங்களா? பயிற்சி கணக்கு எண் 6 பொறுத்தவரை குறிப்பேட்டை எழுதிதான் பேரெட்டு கணக்கை தயாரிக்க சொல்லி சொன்னாங்க. ஆனா நான் உங்களுக்கு குறிப்பிட்ட பதிவு எழுதாம நேரடியா எப்படி பேரெட்டு கணக்கை தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். கவனமா பார்த்து கத்துக்கோங்க. மறுமதிப்பீட்டு கணக்கா இருந்தாலும் சரி, மறுமதிப்பீட்டுக்கான குறிப்பிட்ட பதிவு எழுதுறதா இருந்தாலும் சரி, கணக்குல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சரிகட்டுதல்கள் மட்டுமே நமக்கு போதுமானது. சரிகட்ட தகவல்களை மட்டும் படிச்சு மறுமதிப்பீட்டு கணக்கையோ குறிப்பிட்ட பதிவையோ நம்மளால தயாரிக்க முடியும். புரியுதுங்களா? சோ இந்த 6வது கணக்கை பொறுத்தவரை வினா கொஞ்சம் பெருசு. சோ வினாவையும் விடாயையும் என்னால ஒரு சேர காட்ட முடியாது. சோ அதனால மாணவர்கள் கவனமா புத்தகத்தை எடுத்து பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. கணக்கையும் விடையையும் எப்படி நானு ஒப்பிட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துக்கிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். புரியுதுங்களா? சோ முதல் சரிகட்டுதல படிச்சிடலாமா? முதல் சரிகட்டுதல், இயந்திரம் ₹1,50,000 என மதிப்பிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, இயந்திரத்தினுடைய மதிப்பு இனிமே 150,000 சொல்றாங்க. இங்க இயந்திரம் அதிகமாகுதா கம்மியாகுதா அப்படின்னு எதுவுமே சொல்லல. ஏன்னா நமக்கு மறுமதிப்பீட்டை பொறுத்தவரை அதிகமாச்சுன்னா கம்மியாச்சுனான்னு நமக்கு தெரிஞ்சாதான் அது லாப இனமா நட்ட இனமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த மாதிரி ஒரு சொத்தினுடைய மதிப்புகள் கொடுக்கப்பட்டதுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்தின் மதிப்போடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அந்த ஒப்பிட்டு பார்க்கறதன் மூலியமா நம்மளால அதிகமாக தான் கம்மியாக தான் கண்டுபிடிக்க முடியும். சோ அதிகமாச்சுன்னா அதை லாப இனம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், கம்மியாச்சுன்னா அதை நட்ட இனம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? சோ அப்ப சரிகட்டத்துல இருக்கக்கூடிய இயந்திர மதிப்பை இப்ப நாம இருப்புநிலை குறிப்புல இருக்கக்கூடிய இயந்திர மதிப்போட ஒப்பிட்டு பார்க்க போறோம். இயந்திரம் இருப்புநிலை குறிப்பின் மதிப்பு 120,000, இயந்திரம் சரிகட்டுதலின் மதிப்பு 150,000. இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சரிகட்டுதல் இருக்கக்கூடிய இயந்திரத்தோட மதிப்பு அதிகரிச்சிருக்கு. அப்ப சொத்தின் மதிப்பு அதிகமாயிருக்கு. சொத்தின் மதிப்பு அதிகரிச்சதுன்னா அதற்கான குறிப்பேட்டு பதிவு, இயந்திரம் கணக்கு பற்று, மறுமதிப்பீடு கணக்கு வரவு. இங்க மறுமதிப்பீடு வரவுல இருக்கிறதுனால நாம இயந்திரம் கணக்க வரவு வைக்கிறோம். புரியுதுங்களா? சோ எவ்வளவு அதிகமாச்சு? 30,000 ரூபாய் அதிகமாச்சு. அந்த 30,000 ரூபாயை வந்து நாம தொகை காலத்துல எழுதிக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது 2வது குறிப்பேட்டு, அடுத்தது 2வது சரிகட்டுதல், அரைகலன் மதிப்பில் ₹10,000 குறைக்கப்பட்டது. இங்க அரைகலன்ங்கிறது சொத்து. சோ சொத்தின் மதிப்பு எவ்வளவு குறையுதுங்கிறத நேரடியா கொடுத்துட்டாங்க. சோ எவ்வளவு குறையுதுங்கிறத நேரடியா கொடுத்ததுனால இதை நாம இருப்புநிலை குறிப்புல இருக்கக்கூடிய சொத்தின் அரைகலனோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அப்படி ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா கணக்கு தப்பாயிடும். புரியுதுங்களா? சோ சொத்தின் மதிப்பு குறைகிறது, இது நட்ட இனம். நட்ட இனத்துக்கான குறிப்பேட்டு பதிவு, மறுமதிப்பீடு கணக்கு பற்று, அரைகலன் கணக்கு வரவு. சோ மறுமதிப்பீடு பற்றுல இருக்கிறதுனால அரைகலனை நாம பற்று பக்கத்துல எழுதிக்கணும். புரியுதுங்களா? சோ அரைகலன் கணக்கு எவ்வளவு குறைந்தது? 10,000 ரூபாய் குறைந்தது.
போன நடவடிக்கைகள் அதாவது போன சரிகட்டுதல்ல எவ்வளவு குறைஞ்சதுன்னு கொடுக்கல, அதனால ஒப்பிட்டு பார்த்தோம். ஆனா இந்த ரெண்டாவது சரிகட்டுதல்ல எவ்வளவு குறைஞ்சதுன்னு கொடுத்துருக்கிறாங்க. சோ அப்ப நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது, புரியுதுங்களா? ரைட். அடுத்தது மூணாவது சரிகட்டுதல், அயக்கடன் ஒதுக்கு ரூபாய் 5000 அதிகப்படுத்துதல் வேண்டும். சோ அயக்கடனுடைய இனிமே மதிப்பு 5000 சொல்றாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு இனத்தினுடைய தற்போதைய மதிப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது ஏற்கனவே இருப்பிடலை குறிப்பில் இருக்கக்கூடிய இனத்தோட ஒப்பிட்டு பார்த்து அது அதிகமாகுதா கம்மியாகுதான்னு நாம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன், புரியுதுங்களா? சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்லி தரப்ப கவனமா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அயக்கடன் ஒதுக்கு ஒரு வார்த்தையின் கடைசியில ஒதுக்கு அப்படின்னு முடிஞ்சதுன்னா அதை வந்து நாம பொறுப்பாக கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். இது ஏன் நான் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, அயக்கடன் அப்படிங்கிறது கடனாளிகள் இருந்து நாம கழிக்கிறோம். சோ அதை நாம சொத்து பக்கத்துல இருக்கிறதுனால அதை சொத்துன்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா அது வந்து சொத்து கிடையாது, அயக்கடன் ஒதுக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு பொறுப்பு, புரியுதுங்களா? ரைட். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அயக்கடன் ஒதுக்கையும் சரிகட்டத்தில் இருக்கக்கூடிய அயக்கடன் ஒதுக்கையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சொத்துக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அயக்கடனுடைய மதிப்பு 3000, சரிகட்டத்தில் இருக்கக்கூடிய அயக்கடனின் மதிப்பு 5000. அப்ப சரிகட்டத்தில் இருக்கக்கூடிய அயக்கடனின் மதிப்பு வந்து என்னாகுது, 2000 அதிகமாகிறது, புரியுதுங்களா? சோ அயக்கடன் ஒதுக்கு அப்படிங்கிறது என்னன்னு சொன்ன பொறுப்பு, அப்ப பொறுப்பின் மதிப்பு 2000 அதிகரிக்கிறது. சோ பொறுப்பின் மதிப்பு அதிகரிச்சதுன்னா அது நமக்கு நட்ட இனம். சோ நட்ட இனம்னு வரும்பொழுது என்ன, குறிப்பிட்ட பதிவு மறுமதிப்பீடு கணக்கு பற்று அயக்கடன் ஒதுக்கு கணக்கு வரவு. சோ மறுமதிப்பீடு மீண்டும் பற்றுல இருக்குது, அதனால அயக்கடனை வந்து நாம என்ன பண்ணிக்குவோம், பற்று பக்கத்துல எழுதிக்குவோம், புரியுதுங்களா? சோ அயக்கடன் கணக்கு எவ்வளவு அதிகரிச்சது, 2000 அதிகரிச்சது. சோ 2000 வந்து நாம தொகை காலத்துல எழுதிக்கணும், புரியுதுங்களா? ரைட். அடுத்தது நான்காவது கேட்டுதல், ஏடுகளில் பதிவு பெறாத முதலீடுகள் 30000 தற்போது பதியப்படுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய இருப்புநிலை குறிப்புகள்ல சொத்துக்கள் பக்கத்துல பாருங்க, முதலீடுகள் அப்படின்னு எந்த விதமான தகவல்களும் இல்லை. சோ இல்லாத சொத்துக்கள்ல புதுசா முதலீடுகளை கொண்டு போய் சேர்த்தும் பொழுது சொத்தினுடைய மதிப்பு அதிகரிக்கும். சோ சொத்தினுடைய மதிப்பு அதிகரிச்சா அது நமக்கு லாப இனம், புரியுதுங்களா? சோ அப்ப முதலீடுகள் நமக்கு லாப இனம், லாப இனமா இருந்ததுன்னா என்ன குறிப்பிட்ட பதிவு, முதலீடுகள் கணக்கு பற்று மறுமதிப்பீடு கணக்கு வரவு. மறுமதிப்பீடு கணக்கு வரவு பக்கத்துல இருக்கிறதுனால முதலீடுகள் கணக்கை நாம வரவு பக்கத்துல எழுதணும், புரியுதுங்களா? சோ முதலீடுகள் வரவு பக்கத்துல எழுதி அதுக்குண்டான தொகையை வந்து நாம தொகை காலத்துல எழுதிடணும். சோ முதலீடுகள் 30000 30000 தொகை காலத்துல வந்து நாம எழுதிடலாம். சோ இதோட சரிகட்டுதல்கள் நிறைவடையுது. சோ கணக்குகள் எடுத்து எழுதுறதும் நிறைவடைஞ்சது. அடுத்தது பேரிட்ட நாம இருப்பு கட்டணும். இருப்பு கட்டும் பொழுது எந்த இருப்பு அதிகமா இருக்குன்னு பாக்கணும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பற்று பக்கத்துல 12000 இருக்கு, வரவு பக்கத்துல 60000 இருக்கு. அப்போ வரவு பக்கத்துல இருக்கக்கூடிய இருப்பு தான் அதிகம். அதிகமான இருப்பை பற்று மற்றும் வரவு ரெண்டு பக்கத்திலயும் வந்து நாம எழுதணும். 60000 வரவு பக்கத்துல, அதே போல பற்று பக்கத்திலையும் 60000, புரியுதுங்களா? அடுத்தது அதிகமானதுல இருந்து கம்மியானத கழிக்கணும். இந்த கணக்குகள்ல கம்மியானது 12000 அதிகமானது 60000. சோ 60000 இருந்து 12000 கழிச்சோம் அப்படின்னா மீதி நமக்கு 48000 கிடைக்கும். இந்த 48000 எந்த பக்க இருப்பு குறைவா இருந்ததோ அந்த பக்கத்துல நாம எழுதிக்கணும். இந்த கணக்குல பற்று இருப்பு தான் குறைவா இருந்தது, சோ பற்று பக்கத்துல எழுதிட்டோம். மறுமதிப்பீடு கணக்கில் வேறுபட்ட தொகையானது பற்று பக்கம் இடம்பெற்றுச்சுன்னா அதுக்கு பேரு மறுமதிப்பீடு லாபம், புரியுதுங்களா? ரைட். அடுத்தது இந்த மறுமதிப்பீட்டு லாபத்தை அனைத்து கூட்டாளிகளுக்கும் வந்து நாம பிரிச்சு கொடுக்கணும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கூட்டாளிகள், 1 சந்துரு, 2 விஷா, 3 ராமணன். சோ இந்த 3 பேருக்கு இந்த மறுமதிப்பீட்டு லாபத்தை நாம பிரிச்சு கொடுக்க போறோம், புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் சந்துரு முதல் கணக்கு, ரெண்டாவது விஷால், சோ விஷால் முதல் கணக்கு, மூணாவது ரமணன், சோ ரமணன் முதல் கணக்கு. இவங்க 3 பேருக்கு நாம பிரிச்சு கொடுக்க போறோம். இந்த 3 கூட்டாளிகளும் தனக்கு வரக்கூடிய லாப நட்டங்களை சமமாக பிரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த 48000 மூணு கூட்டாளிகளும் சமமா பிரிச்சு போறாங்க. சோ 48000 மூணால வகுத்தோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், 3 3 6 3 18, அப்ப ஒவ்வொருத்தருக்கும் 16000 கிடைக்கும். சோ சந்துருவுக்கான லாப பங்கு 16000, விஷாலுக்கான லாப பங்கு 16000, ரமணனுக்கான லாப பங்கு 16000, புரியுதுங்களா? இதுதான் நேரடியாக மறுமதிப்பீட்டு கணக்கை தயாரிக்கிறது அப்படிங்கிறது, புரிஞ்சுதுங்களா? சோ இதோட மறுமதிப்பீட்டு கணக்குகள் நிறைவடையுது. அடுத்தது நாம புதிய லாப பகிர்வீதம் மற்றும் ஆதாய பகிர்வீதத்தை பார்க்க போறோம்.
புரியுதுங்களா? ஸோ இந்த கணக்குகளில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அந்த டவுட்டை தீர்க்கிறதுக்கு எப்போ நான் ரெடியாக இருப்பேன். இந்த கணக்குகள் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. மீண்டும் நல்லதொரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.